ஹலோ நண்பர்களே, குவைத்தினுடைய ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டுருக்கக்கூடிய காட்சிகள் வந்து குவைத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தலாம். இந்த மாதிரியான சண்டைகள் வந்து குவைத்தில் அதிக அளவில் நடந்துக்கிட்டு இருந்தாலும் ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பஸ்ஸில் ஒரு பஸ் டிரைவர் வந்து தாக்கப்படுவதுங்கிறது சாதாரணமாக கடந்து போகக்கூடிய ஒரு செய்தியாக எல்லாருக்குமே இருக்காது. பேருந்து ஓட்டுநர்கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனைக்காக இரண்டு மர்ம நபர்கள் வந்து பிரச்சனை பண்ணி அவரை வந்து தாக்க ஆரம்பித்தாங்க. சண்டை வந்து ரொம்ப முத்தி அந்த பேருந்து ஓட்டுநரை வந்து வெளியே இழுத்து அவருடைய கழுத்தை நெரித்து கொலை முயற்சியை வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பேருந்தில் இருந்த மக்கள் வந்து அதை தடுத்து நிறுத்தி அவர் மயக்கமுற்ற நிலையில் அவரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அழைத்து சென்றிருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷனில் இந்த இரண்டு நபர்கள் மீதும் வந்து வழக்கு தற்பொழுது வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த இரண்டு நபர்களும் பேருந்து ஓட்டுநர் வந்து மயக்கமுற்றதை பார்த்து பயந்து ஓடிட்டாங்க. இப்போ வரைக்கும் இந்த இரண்டு நபர்களை வந்து தேடி வருவதாக குவைத்தினுடைய போலீஸ் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இவர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டவுடன் ஒன்று அவர்களுடைய சொந்த நாட்டிற்கு வந்து அனுப்பப்பட்டுருவாங்க, அப்படி இல்லை அப்படின்னா அவர்களுக்கான தண்டனை வந்து முழுமையாக கிடைக்கும் அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, அரபு பெண்மணி மாடலாக இருக்கக்கூடியவங்க, அதாவது விளம்பரங்களில் நடிக்கக்கூடிய ஒரு மாடல் வந்து அவருடைய காதலனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒழுக்கமற்ற ஒரு வீடியோவை ஸ்னாப் சாட்டில் வந்து பதிவேற்றம் செய்திருக்காங்க. இந்த வீடியோவை குவைத்தினுடைய சைபர் கிரைம் வந்து கண்காணித்து இப்போ அந்த ஃபேஷனிஸ்ட் அதாவது மாடலை வந்து கைது பண்ணியிருக்காங்க, அரபு பெண்மணியை. அதோடு அவருடைய காதலனையும் வந்து கைது பண்ணி அவருடைய சொந்த நாட்டிற்கு வந்து டிப்போர்ட் பண்ணிட்டாங்க. இந்த ஃபேஷனிஸ்ட் அதாவது அரபு பெண்மணிக்கு வந்து 2000 தினார் வரைக்கும் வந்து ஃபைன் போடப்பட்டிருக்கு. இன்னும் அவங்க வந்து ஜெயிலில் தான் இருக்காங்க அப்படின்ட்டு வந்து குவைத்தினுடைய சைபர் கிரைம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இது சம்பந்தமான கூடுதல் தகவல்கள் எதையும் வந்து தினசரி நாளிதழ்கள் வந்து வெளியிடலை. அதே போல் அந்த வீடியோவையும் வந்து ஸ்னாப் சாட்டில் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கிறதா குவைத்தினுடைய போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக குவைத்தில் இருக்கக்கூடிய தடுப்பூசி சான்றிதழை போலியாக தயாரித்த வழக்கில் எகிப்தியர் இரண்டு நபர்களை வந்து தற்பொழுது கைது செய்யப்பட்டு அவர்களுக்கான தீர்ப்பும் வந்து வந்திருக்கு. ஒரு எகிப்தியருக்கு பார்த்தீங்கன்னா 8 வருட சிறை தண்டனையும் 800 தினார் அபராதமும் இது விதிக்கப்பட்டிருக்கு. செவிலியராக வேலை பார்த்து இந்த போலியான சர்டிஃபிகேட்டை வந்து வாங்கி கொடுத்த அந்த செவிலியருக்கு வந்து கடினமான சிறை தண்டனையும், அவருக்கு அந்த சிறை தண்டனை முடிந்ததுமே வந்து அவரை சொந்த நாட்டிற்கு வந்து நாடு கடத்தணும் அப்படின்ட்டு வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஓகே நண்பர்களே, வீடியோ பார்த்தவங்க கண்டிப்பாக அதிர்ச்சியில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். குவைத்தில் இருக்கக்கூடிய வெளிநாட்டவர்கள் கொஞ்சம் சேஃப்டியாகவே வந்து இருங்க, ஏன்னா குவைத்தில் அதிகமான குற்றங்கள் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. தொடர்ந்து குவைத் பற்றிய செய்திகளை வந்து என்னுடைய சேனல் வழியாக தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க.